அடுத்தது கடலாடு காதை என்று தலைப்பு போட்டு அவர்கள் எழுதுகிறார்கள். நல்ல வெள்ளி மலை வடபுலத்தில், அதில் வித்யாதரன் என்று ஒரு பெரிய, வித்யாதர நகர் என்று ஒரு நகர், அதில் ஒரு பெரிய பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையில் காமவேள் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு விருந்து படைத்து விழா கொண்டாடுகிறான் விஞ்சையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன். அவன் காமவேளுக்கு படையல் நடத்தி விழா கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறான், இந்த நாளிலேதான் தெற்கு திசையில் காவேரிக்கரை ஓரத்தில் பூம்புகார் நகரத்தில் இந்திரனுக்கு விழா எடுக்கிற திருநாள் இன்றைக்குத்தான் தொடங்குகிறது, நாம் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி வித்யாதர நகர் வெள்ளிமலையிலே இருந்து விஞ்சையன் தன்னுடைய காதல் மனைவியோடு வடபுலத்தில் இமயத்தை காட்டி கொடுத்து, கங்கை ஆற்றை காட்டி கொடுத்து, உஜ்ஜயினி நகரத்தை காட்டி கொடுத்து, அங்கிடையே புறப்பட்டு வடவேங்கடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருப்பதியை காட்டி கொடுத்து விட்டு காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான் விஞ்சயனும் காதலியும். அங்கே வந்து அவர்கள் இந்திர விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பூம்புகாரினுடைய மாட்சியெல்லாம் கண்டு கழித்து விட்டு மாதவியினுடைய நடனம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதவியினுடைய நடனத்தை காட்டி கொடுக்கிறார். மாதவி 11 வகை ஆட்டம் ஆடுகிறாள். இதையெல்லாம் விரித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. 11 வகை கூத்து, அந்த ஒரு கூத்து கொடுகட்டி, பாண்டரங்க கூத்து, அல்லியம் கூத்து, மர்க்கூத்து, துடிக்கூத்து, குடைக்கூத்து, குடக்கூத்து, பேடிக்கூத்து, மரக்கால் கூத்து, பாவைக்கூத்து, கடையக்கூத்து ஆகிய 11 வகை ஆடல்களை மாதவி ஆடுகிறாள். விஞ்சயன மனைவியும் மட்டுமல்ல, வானத்தில் இருக்கிற விண்ணவர்களும் மாதவி ஆடிய 11 ஆடலை பார்த்து பரவசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கேதான் கோவலனுடைய மனதில் கொஞ்சம் சந்தேகம் என்கிற தீ வந்து பற்றி விடுகிறது. 11 வகை ஆடல்களை ஆடுகிறார்கள். மாதவியை எல்லோரும் பாராட்டுகிறார்கள், விண்ணவர்கள் போற்றுகிறார்கள். தனக்கு மட்டுமே உரித்தானவள் மாதவி என்று கருதி கொண்டிருந்த அவளுடைய ஆடலும், அவளுடைய திறமையும், அவளுடைய அழகும் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு உரியவன் நான் மட்டும்தான் என்று கருதி கொண்டிருந்த கோவலனுடைய உள்ளத்தில் மாற்றார்களெல்லாம் இந்த நாட்டில் பாராட்டுகின்ற இடத்திற்கு மாதவி வந்து விடுகிற பொழுது அவனுடைய மனதில் ஒரு கிளேசம், இல்லாவிட்டால் அவனுடைய மனதில் ஒரு சலனம், அவனுடைய மனதில் ஒரு சஞ்சலம் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஏற்பட்ட உடனே அவன் கோவலன் ஊடல் கொள்ளுகிறான் மாதவியிடத்திலே. ஊடல் கொண்ட உடனே அவனுடைய ஊடலை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிற மாதவி தன்னை அற்புதமாக புனைவி செய்து கொள்ளுகிறாள், தன்னை அற்புதமாக ஒப்பனை செய்து கொள்ளுகிறாள். இன்றைக்கு ஒப்பனை செய்து கொள்வதற்கென்று பெண்கள் அழகு நிலையம், ஆண்கள் அழகு நிலையம் என்றெல்லாம் இந்த நாட்டில் இன்றைக்கு கடை விரித்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் போய் தன்னை ஒப்பனை செய்து கொள்ளுகிறார்கள். நீண்ட தாளிரும் கூந்தலையெல்லாம் வெட்டி விட்டு வருகிறார்கள். ஒப்பனை என்று சொல்லி இருக்கிற முடியையும் வெட்டி முகத்தை கொண்டு போய் எங்கேயோ அதிலே புதைத்து வைத்து முகத்திலே பல்வேறு விதமான கிரீம்களை எல்லாம் இந்த நாட்டிலே தேய்த்து 3 நாள் அந்த முகம் அப்படி பளிச்சு பளிச்சென்று இருக்கிறது. 4வது நாள் ஆகிவிட்டால் அந்த முகம் மீண்டும் பழைய குருடி, கதவை திரடி என்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறது. ஒரு நாள் ஒப்பனைக்கு எத்தனை ரூபாய் என்று கேட்டேன். ஒருவன் சொன்னான், 900 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதாம் பெண்களை அழகு செய்யக்கூடிய நிலையத்தில். என்னை பொறுத்தவரையிலே இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்முடைய நாகரிகத்திற்கு புறம்பானது. அழகு என்பது எப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒப்பனையெல்லாம் மாதவி செய்து கொள்ளுகிறாள். இந்த மாதிரி இல்ல, மாதவியினுடைய ஒப்பனையை பற்றி இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். அது மட்டுமே பேசுவதற்கு 2 மணி நேரம் போதாது. 10 வகைப்பட்ட துவர், 5 வகைப்பட்ட விரை, 32 வகைப்பட்ட ஓமாளிகை. அந்த ஓமாளிகையெல்லாம் நல்ல தண்ணீர்ல போடுகிறாள். இப்ப நல்ல தண்ணீர் கிடைக்காது, நல்ல தண்ணீர் இப்படி வாங்கணும். இப்ப பாலுக்கும் இதுக்கும் ஒரே விலை. இப்ப யாரும் இப்பொழுது பாலிலே தண்ணீர் கலந்து விற்பதில்லை. ஏனென்றால் தண்ணீர் பாலை விட விலை கூடுதலாக இருக்கிறது. காலம் ரொம்ப மாறுகிறது. நல்ல தண்ணீர்ல 32 வகை ஓமாளிகை, 10 வகைப்பட்ட துறைகளை துவர் எல்லாவற்றையும் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரிலே தான் கண்ணகி தன்னுடைய கூந்தலை அலசுகிறாள். கூந்தலை அலசி விட்டு அகிர் புகை இருக்கு பாருங்கள், அந்த அகிர் புகையிலே கொண்டு போய் கூந்தலை உலர வைக்கிறாள். அகிர் புகையில கூந்தலை உலர வைத்தா கூந்தல் அற்புதமான மணம். அகிர் புகையில கூந்தலை உலர வைத்ததற்கு பிறகு கூந்தலை 5 வகையாக பகுத்து விடுகிறாள். மிஞ்சி போனா இப்ப தமிழ்நாட்டில் ரெட்ட செடை போடுவோம். ஆனா 5 வகையாக கூந்தலை பகுத்து 5 வகையாக வகுக்கப்பட்ட கூந்தலுக்கு செம்பஞ்சு குழம்பு பூசுகின்றாள். செம்பஞ்சு குழம்பு பூசி, கஸ்தூரி குழம்பு பூசி கூந்தலை முடிக்கின்றாள்.
முடித்ததற்கு பிறகு உடம்புக்கு பூரா நகை போடுகிறாள். காலில செம்பஞ்சு குழம்பு, காலு ஒரு ஒரு யாரை பார்த்தாலும் முதல்ல காலை பார்க்கணும், காலை பார்த்துட்டா தெரிஞ்சிடணும் இவன் டீசென்ட் ஆனவனா இல்லையாங்கிறது. காலைத்தான் பார்ப்பான், அது நல்ல பெரிய ஆளுகள் வீட்டில் பொண்ணு பார்க்க போகும் பொழுது முதல்ல போகும் பொழுது காலை பார்க்கணுமா, காலு நகமெல்லாம் வெட்டி நகமெல்லாம் திருத்தி காலு சுத்தமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிடலாம். காலு பூரா சகதியாக இருந்துன்னா இதை வீட்டில் கூட்டிகிட்டு போகிறது பெரிய ஆபத்தான காரியம்னு முடிவுக்கு வந்துடணும். அதனால காலு தான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கு இருக்கிற காலத்தில் காலு ரொம்ப முக்கியமாகிவிட்டது. என்ஷான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது அந்த காலம், என்ஷான் உடம்பிற்கு காலே பிரதானம் என்பது இந்த காலம். ஏன்னா 175 பேர் இன்னைக்கு நீரிழிவு நோயாளிகள். அவன் தலையை பற்றி அவனுக்கு பிரச்சனை இல்லை, காலு தான் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது போய் தட்டி காலில் ஒரு சின்ன சீல் வடிஞ்சிட்டா போகிறோம், 6 மாசத்தில் காலை எடுத்துடலான்னு டாக்டர் சொல்லிடுவான். ஆகவே இந்த கால் இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியம். காலை செம்பஞ்சு குழம்புகளால பூசி அந்த கால்களினுடைய மெல்லிய விரல்களுக்கு மெட்டி அணிந்தாள். காலை செம்பஞ்சு குழம்பால் பூசி அழகு செய்து விரல்களுக்கு மெட்டி அணிந்தாள். காலுக்கு பொருத்தமாக பாதசாலம், சிலம்பு, பாடகம், சதங்கை, அரியகம் என்கிற 5 வகை அணிகளை காலின் பாதத்திற்கும் காலுக்கும் அணிகிறாள். காலில் இவ்வளவு வகை அணிந்தவள். துடை இருக்கு பாருங்கள், கால் துடைகளில குரங்குச்சரி என்று சொல்லக்கூடிய அணிகலன், குரங்குச்சரி என்று சொல்லக்கூடிய அணிகலனை காலினுடைய துடைக்கு இறுக்கமாக அணிந்து கொள்கிறாள். பெரிய முத்துக்கள், முத்து கோவைகள், 32 வகையான முத்துக்கள் விரிசகை என்னும் அணியில் நிறம் ஒளிரும் தன் உடையின் மீது மேகலையாக அணிகின்றாள். 32 வகையான முத்துக்கள் கோவையாக இருக்கிறது, அதை இந்த சேலைக்கு மேல அப்படி உடம்பு பூரா தொங்க விட்டு மேகலையாக அது கிடந்து தொங்குகிறது. 32 வகையான முத்துக்கள், அழகிய கண்டிகையோடு தூய மணிகள் சேர்த்து கட்டிய முத்து வளையை தோளுக்கு அணிகின்றாள். மாணிக்கத்தோடு வைரங்கள் பதிக்க பெற்ற ஓவிய வேலைப்பாடு வைந்த சூடகமும் செம்பொன்னால் செய்த கைவளையும் நவமணி வளையும் சங்கு வளையும் பவள வளையும் என்று 5 வகையாக இந்த நாட்டிலே செய்யப்பட்ட நவம் நவமான வளைகளை தன்னுடைய 2 கைகளுக்கும் அணிகிறாள். வாளை மீனின் வாய் பிளர்ந்தது மாதிரி வடிவம் உள்ள மோதிரம், அந்த மோதிரத்துக்கு முடக்கு மோதிரம்னு பெயர். இன்றைக்கும் அது இருக்கிறது, வாயின் வாளை மீன் வாய் திறந்தது மாதிரி இருக்கும். அந்த மோதிரம் கையில போட்டிருக்கும் பொழுது வாய் திறந்த வடிவத்தில் இருக்கும், இதற்கு முடக்கு மோதிரம் என்று பெயர். இந்த மோதிரத்தை விரலுக்கு அணிகிறாள். ஒளி மிக்க செந்நிறம் மிளிரக்கூடிய மாணிக்க மோதிரம், ஒளி வீசும் வைரம் சூழ்ந்த மரகத்தால் செறி என்னும் அணி ஆகியவற்றை காந்தல் போன்ற மெல்லிய விரல்களுக்கு அணிவித்து மகிழ்கின்றாள். வீர செங்கிலியும் நுண்ணிய செங்கிலியும் பூணும் சரமும் வேலைப்பாடமைந்த சவடி சரப்பள்ளி முதலியவும் கழுத்திலே கிடந்த முத்தாரத்துடன் அணிந்து கொண்டாள். இப்படி 8 வகை நகைகளை அணிந்து கொண்டதோடு அவள் நிறைவு கொள்ளவில்லை. சங்கிலிகளின் பூட்டு வாயில் நின்று பின்புறம் தொங்கி அழகிய தூய மணியில் செய்யப்பட்ட கோவை அவளுடைய பிடரி இருக்கிறதே, பிடரியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் சேலையை மடித்து விட்டு இந்த சேலையை இப்படி இப்படி சுற்றுகிற பழக்கம் இப்பொழுது இல்லை. அப்பொழுது சேலையை இப்படி சுற்றி வைத்து விட்டு அந்த பிடரியிலே தொங்கக்கூடிய அந்த முந்தானையிலே இப்படி ஒரு அணிகலனை, முந்தானை முழுவதும் அணிகலன் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்திர நீலத்துடன் இடையிடையே திரண்ட சந்திரபாணி என்ற வைரத்தால் கட்டப்பட்ட சங்கு, தொய்யகம், புல்லகம் என்பவும் தொடர்ந்து ஒன்றான தலை அணியை கரு கூந்தலுக்கு மேல கூந்தலின் உச்சியிலே இதை அணிகின்றாள். இப்படி 10 வகைப்பட்ட மேக்கப் நல்லா விதமான அணிகளையும் அணிந்து கொண்டு ஊடல் உற்றிருந்த கோவலனுக்கு இந்த நாட்டில் மகிழ்ச்சியை கூட்டுவதற்கு இத்தகைய புனைவு வேலையை செய்து கொண்ட உடனே கோவலன் கொஞ்சம் ஊடல் தணிந்து அவளோடு கூட வேண்டும் என்று முயலுகிறான். ஆகவே வீட்டில் இருக்கிற பெண்கள் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அழகுபடுத்திக் கொண்டிருந்தால் கோபம் கொஞ்சம் குறையும். கோபம் இருந்தாலும் இப்படி கூடல் தன்னை அழகாக புனைவி செய்து கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு கோவலனோடு கூடி முயங்குகிறாள். அப்படி முயங்கிக் கொண்டிருக்கிற காலத்திலே கடற்கரை ஓரத்திலே விளையாடுவதற்கு மக்கள் போகிறார்கள். காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவை ஒட்டி கடற்கரையிலே விளையாடுவதற்கு மக்கள் திரண்டு திரண்டு போகிறார்கள். நல்ல நிலவு நேரத்தில் நள்ளிரவு பொழுதிலே முழு நிலவு பிரகாசமாக நீல வானத்தில் சிரிக்கிறது. பகைவர்க்கு அச்சம் தரக்கூடிய புகார் நகர மக்கள் கடல் நீராட அணியணியாக வருகின்றார்கள்.
மாதவியும் கடல் நீராட போக வேண்டும் என்று கோவலனிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றாள். நமக்கும் போகலாமா என்று கேட்கிறாள். கோவலன் மறுக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறாள், நமக்கும் போக வேண்டும், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி கோவலனும் மாதவியும் கடல் நீராடுவதற்கு கடற்கரை ஓரத்தில் போகிறார்கள். கடற்கரை ஓரத்தில் போனதற்கு பிறகு நெரிசல் இல்லாத இடத்தை தேடி பார்க்கிறார்கள், எங்கேயும் இல்லை. அங்கேயும் பயங்கர கூட்டம். ஒரு விழா என்று சொன்னால் கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போதான் விழா வெற்றி பெற்றது என்று செய்தி வரும். அப்படி கடுமையான கூட்டம். மாட மாளிகைகள் திறந்த வணிகர் தெருவிலும் கடை வீதியிலும் மலர்கள் அணிய பெற்ற மாணிக்க விளக்குகளை ஏற்றி மலரையும் அருகும் புல்லையும் நெல்லையும் தூவி ஏவிர் பெண்டிர் வழிபட்டு வருகிறார்கள். இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரர்கள். வெளிநாட்டினர்கள் விற்கக்கூடிய அங்காடிகளுக்கு முன்னால் கொடிகளை நட்டு இந்த பொருள் இங்கே கிடைக்கும் என்று கொடிகளில் எழுதி வைத்திருக்கிறான். கொடி அசைந்து கொண்டிருக்கிறது. அசைந்து கொண்டிருக்கிற கொடியிலே இன்ன பொருள் இங்கே கிடைக்கும் என்று கடற்கரை அங்காடியிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத பெரிய கூட்டம். அங்கே பெரிய கூட்டத்திற்கு மத்தியிலே வண்ணக்கலவைகள் என்றால் நேற்றைக்கு சொன்னேனே, பெயிண்ட், இது மாதிரி பவுடர், சாந்து வகைகள், மலர்கள், இதெல்லாம் விற்பவர்கள் இந்த நாட்டில் தனியாக விளக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை விளக்குகள் இருக்கிறது? சங்ககாலம் என்கிற தங்ககாலம் மருவி ஏறக்குறைய 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் காவிரிப்பும் பட்டினத்தில் விற்பனை செய்யக்கூடிய பண்டங்களை கொடிகளிலே பொறித்து வைத்தார்கள் தமிழர்கள். நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள் நாங்கள். அங்கே என்ன ஆயிற்று என்றால், கடற்கரை வீதிகளில் பொற்சுண்ணம் விற்பவர்கள், மலர்கள் விற்பவர்கள், பணியாரம் விற்பவர்களினுடைய கடைகளில் இந்த விளக்கு எரிந்தால் இந்த கடை என்ற அடையாளம், விளக்கை வைத்து கடைகளை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அதிலே அதற்கென்று ஒரு விளக்கு எரிகிறது. அடுத்த கடை என்ன கடை என்றால், கைத்தொழில் வல்ல கம்மியர், கைத்தொழிலே தேர்ந்த கம்மியர்கள் அணிகள் செய்யக்கூடிய இடங்களிலே அதற்கென்று ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விளக்கு எப்படி இருக்கிறது என்றால், பிட்டு வணிகர்கள், நேற்றைக்கு சொன்னேனே, பிட்டு வாணிகம் செய்யக்கூடியவர்கள் பிட்டு விற்பதற்காக ஒரு விதமான விளக்கை அவர்கள் கடைக்கு முன்னால் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விளக்கு, கடலிலே துறை எறியாது ஓடுகின்ற கப்பல்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு விளக்கு வைத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர்தான் இன்றைக்கும் நாம் பேசப்படுகின்ற கலங்கரை விளக்குகள். இது போதாதென்று மீன்களை அகப்படுத்தக்கூடிய வலைகளை உடைய பரதவர்கள் மீன்பிடி படகுகளிலே விளக்குகளை வைத்திருக்கிறார்கள். கடலிலே இருக்கிறது படகு, கடலின் மத்தியிலே நிற்கக்கூடிய படகிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு விளக்கு. மொழி வேறுபட்ட பிற நாட்டினர் வைத்திருந்த விடி விளக்கு, மிகுதியான பண்டங்கள் உள்ள பண்டக சாலைகளை காவல் செய்வர் வைத்திருந்த விளக்கு என்று அளவறியாத விளக்குகள். ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமான விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. விளக்கை வைத்துத்தான் இது இந்த கடை என்று அன்னைக்கு அடையாளம் கண்டார்கள். இந்த விளக்கின் வெளிச்சம் எப்படி இருக்கிறது என்றால், சலித்த மாவு, சலிக்காத மாவு, இடித்து சலிக்காத மாவு கொட்டி கிடக்கின்றது. இடித்து சலித்த மாவு கொட்டி கிடக்கின்ற இடித்து சலிக்காத மாவிலே ஒரு கடுகு கிடந்தால் கூட அந்த கடுகையும் கண்டுபிடித்துவிட முடியும் என்கிற அளவுக்கு விளக்கின் வெளிச்சம் நாலா திசைகளிலும் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த விளக்கு வெளிச்சத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மருத நிலத்தின் ஓரத்தில் தாமரை மலர்கள் பூத்து சிரிக்கின்றன. மருத மலங்க மரம் மருத நிலத்தின் ஓரத்திலே தாமரை மலர்கள் பூத்து சிரிந்தால் அது கண்ணுக்கு எப்படி காட்சி தருமோ, அதே போல வரிசையாக கடற்கரை ஓரத்தில் நடப்பட்ட விளக்குகள் தாமரை மலர் பூத்து சிரிக்கக்கூடிய மருத நிலமாக காட்சி தருகின்றது. இப்படி புகாரில் ஒரு நாள், இதைத்தான் புகாரில் ஒரு நாள் என்று அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தான் நடத்திய முதல் உலகத்தமிழ் மகாநாட்டில் கவிதை எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு வைத்த கவிதை போட்டிக்கு அவர் வைத்த தலைப்பின் பெயர் புகாரில் ஒரு நாள். அந்த புத்தகத்தை நான் தேடினேன், கிடைக்கல. புகாரில் ஒரு நாள் என்பதுதான் அண்ணா அவர்கள் அன்னைக்கு கவிஞர்களுக்கு கொடுத்த கவிதை தலைப்பு. ஒரு நாள் நாங்கள் இப்படி இருந்தோம் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கு சொல்லித் தருவதற்கு அண்ணா இந்த தலைப்பை தந்தார்கள். இப்படி புகாரிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. கடலின் கரையை குத்தி இடிக்கும் காவிரியின் புகார் முகம் எங்கும் வெற்றிடம் இல்லாமல் மக்கள்
திரை திரையாக மக்கள் நிறைந்து கிடக்கிறார்கள். எல்லோரும் அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களினுடைய ஆரவாரம் ஒரே ஓசையாக கடலின் ஓசையை தோற்கக்கூடிய அளவுக்கு அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. கடல்படு பொருட்கள், மலைப்படு பொருட்கள் எல்லாம் மலைமலையாக குவிந்து கிடக்கின்றன. மரக்கலங்கள் அசைந்து ஆடுகின்றன. பெரிய செல்வ வீட்டு பிள்ளைகள், அரசியலம் குமரர்கள், வணிக குமரர்கள், ஆடல் மகளிர், பாடல் மகளிர், ஆய மகளிர் எல்லாம் கடற்கரையிலே நெருங்கி ஆடல் பாடலோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கடலிலே புலால் நாற்றத்தை போக்கக்கூடிய அளவுக்கு மடல் அவள் பூக்களையுடைய தாழை மரங்கள் சூழ்ந்த ஒரு இடத்தை கண்ணகி மாதவியும் கோவலனும் தங்குவதற்கு அங்கே போன உடனே அவர்களுக்கு தனியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வருகிறது. கடற்கரைக்கு போன பிறகு அரசிளங்குமரர், வணிக குமரர்கள் எல்லாம் பாடுகிற பாட்டும் ஆடுகிற கூத்தும் பார்த்ததற்கு பிறகு மாதவிக்கும் கோவலனுக்கு நமக்கும் தனியாக ஒதுங்கி கொஞ்சம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டு ஒரு புன்னை மர நிழலிலே தாளை மலர்கள் பூத்து சிரிக்கக்கூடிய இடத்திலே அங்கேயே ஒரு துணி வாங்கி திரைச்சிலை போட்டு கட்டி மறைத்து மாதவியும் கோவலனும் அந்த இடத்தில் தங்குகிறார்கள். மாதவியும் கோவலனும் அங்கே தங்க உடனே மாதவியினுடைய தோழி வசந்த மாலை மாதவியின் கையில் கொண்டு போய் ஒரு யாழை எடுத்து கொடுக்கின்றாள். யாழை வாங்குகின்றாள் மாதவி. பிரச்சனை இங்கதான் ஆரம்பமாகிறது. காப்பிய திருப்பமும் இங்கேதான் வருகிறது. இதை இளங்கோவடிகள் காணல் வரி என்று சொல்லுகிறார். வரி என்றால் இசைப்பாட்டு. யாழை வாங்கினாள் மாதவி. வாங்கிய உடனே பாடுவதற்கு அவள் ஆரம்பிக்கின்றாள். அந்த காணல் வரி என்று சொல்லுவது சிலப்பதிகாரத்தினுடைய திருப்பு முனை. தமிழ் இலக்கியத்திற்கும் அதுதான் திருப்பு முனை. ஏனென்றால் வஞ்சிப்பா கலிப்பா என்று சொல்லக்கூடிய பாக்கள் மட்டுமே இந்த நாட்டில் தமிழ் இலக்கியத்திலே பயன்படுத்தப்பட்ட வந்த காலத்தில் இந்த நாட்டில் முதன் முதலாக விருத்தப்பாவை அங்கேதான் இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார்கள். தமிழ் கவிதை உலகத்தில் விருப்பத்திற்குரிய திருப்பத்தை இளங்கோவடிகள் பதிவு செய்தது காணல் வரியிலேதான். இந்த காணல் வரி என்று சொல்லக்கூடிய பாட்டு இசைப்பாட்டுதான். ஆனால் இந்த பாட்டு வகையினுடைய பெயர் விருத்தம். விருத்தம் என்கிற பாவகை வந்ததற்கு பிறகுதான் தமிழ் இலக்கியம் செழுமை பெற்றது. வஞ்சிப்பா கலிப்பா பார்த்து கொண்டிருந்த தமிழ் இலக்கிய உலகத்திலே இந்த காணல் வரி என்று சொல்லக்கூடிய பாட்டை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகிறார்கள். யாழை மாதவி கையிலே வாங்கிவிட்டாள். மாதவியினுடைய கையிலே யாழை வாங்கி கோவலன் யாழை அவன் பெற்றுக் கொள்கிறான். கோவலன் யாழை பெற்றுக்கொண்டு அவனுடைய மனதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. மாதவி இப்படி ஒப்பனை செய்து கொண்டது, மாதவி 11 வகை கூத்து ஆடியது, மாதவியை இந்த நாட்டில் எல்லோரும் போற்றி புகழ்ந்தது, இதையெல்லாம் அவனாலே செறித்துக் கொள்ள முடியவில்லை. கணவனும் மனைவியும் காதலாகி கருத்துரிமித்து இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. மாதவிக்கு வந்த பாராட்டும் மகிழ்ச்சியையும் இந்த நாட்டில் கோவலனால் செறித்துக் கொள்ள முடியவில்லை. வெளிக்காட்ட முடியாதவனாக இருந்ததற்கு பிறகும் அவனுடைய உள் மனத்தில் இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கையிலே யாழை வாங்கி இந்த நாட்டிலே கோவலனும் இந்த நாட்டில் இசைப்புலமை பெற்றவன், கோவலனும் இந்த நாட்டில் கலை வல்லவன், கோவலனும் இந்த நாட்டில் ஈடில்லாத கலைஞன், யாழை வாங்கி கொண்டு இந்த நாட்டிலே கோவலன் பாட ஆரம்பிக்கிறான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாயி வாழி காவேரி. எல்லோருக்கும் கேட்ட பாட்டுதான். கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாத ஒளிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தாய் வாழி காவேரி. மண்ணும் மாலை வெண்குடையான் விளையா செங்கல் அது ஓச்சி, கன்னிதனை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவோரி. கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயல் கண்ணாய் மண்ணும் மாதர் பெரும் கற்பென்று அறிந்தாய் வாழி காவேரி. உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள் விளவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. விளவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்காவா மலவர் ஓதை வளவந்தன் வளனே வாடி காவேரி என்று வரிப்பாட்டை கோவலன் தான் முதலிலே இசைக்கிறான். இதுல என்ன அர்த்தம்? கோவலன் என்றால் யாழை வைத்து இசைக்கிறான் என்றால் அவன் மனதில் இருக்கக்கூடிய குறிப்பை உணர்த்துவதன் மூலம் காப்பியத்திலே திருப்பம் உருவாகிறது. கங்கை என்றால் யார்? மாதவி.
கங்கை என்றால் மாதவி, காவிரி என்றால் கண்ணகி, கோவலன் என்றால் சோழன். இங்கே என்ன பொருளை உணர்த்துகிறான்? கங்கை தன்னை புணர்ந்தாலும், கங்கை என்று சொன்னால் சோழ மன்னன் கங்கை கரை வரைக்கும் போனான். அவன் கங்கை கரை வரைக்கும் போய் வெற்றி பெற்றதற்கு பிறகும் அதற்காக காவேரி கவலைப்படவில்லை. சோழ நாட்டு மன்னன் கன்னியாகுமரி வரைக்கும் போய் கால்பதித்தான். கன்னியாகுமரி வரைக்கும் கால்பதித்ததற்கு பிறகும் அதற்காக காவேரி என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. நான் மாதவியோடு வாழ்க்கை நடத்துகிறேன் என்கிற சூழல் எனக்கு ஏற்பட்டு விட்டதற்கு பிறகும் அதற்காக கண்ணகி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை என்று கண்ணகியினுடைய பெருமையை பறைசாற்றுவது மாதிரி ஒரு சாயலில் இந்த பாட்டை யாழை வைத்து இசைத்து இந்த நாட்டில் பாடுகிறான். மாதவிக்கு மன வருத்தம் வந்து விடுகிறது. எப்போதுமே இந்த நாட்டிலே தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய காதலன் இன்னொரு பெண்ணை மனம் திறந்து அல்லது மனதுக்குள்ளே பாராட்டினால் ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பது இந்த நாட்டில் பெண்களுக்கல்ல, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எல்லோருக்கும் இருக்கிற இயல்பு. ஆகவே இந்த நாட்டிலே காவேரி என்பவள், காவேரி என்கிற ஆற்றை கண்ணகியோடு உவமைப்படுத்தி கங்கை அடுத்தவன் மனத்தில் புகுந்து கொண்டவள் என்று கங்கையை சுட்டிக்காட்டி, அதை மாதவிக்கு நிகராக கங்கையை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் காணல்வரி பாட்டை இந்த நாட்டில் அவன் இசைக்கிறான். இந்த பாட்டை கேட்டுவிட்டு இந்த நாட்டில் அதிர்ச்சி அடைந்தவளாக இந்த நாட்டில் கோவலன் மாதவி இருக்கின்றாள். மாதவி இப்படி கோவலன் பாடிய உடனே அவளுடைய மன கனத்து போய்விட்டது. கோவலனுடைய கையில இருந்து அவள் யாழை வாங்குகிறாள். யாழை வாங்கி இந்த நாட்டில் மாதவியும் அதற்கு பிறகு பாட ஆரம்பிக்கிறாள். இங்கேதான் காப்பியத்தினுடைய திருப்பம் வருகிறது. மன்னும் ஓர் குறிப்புண்டு. இவளுக்கு, கோவலனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே, பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்கிற வகையிலே நயமாக இந்த நாட்டில் காப்பிய திருப்பத்தை உருவாக்கி மாதவி வாங்கிட்டாள். யாழ மாதவி வாங்கி பாட ஆரம்பிக்கின்றாள். சிக்கல் வருகிறது. மாதவி பாடுகிறாள், மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையல் கண் விழித்தொழுகி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழிக் காவேரி என்று பாடுகிறாள். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து காவேரி எப்படி இருந்திருக்கிறது என்பதை அன்றைக்கு மாதவி பாடு காட்டுகிறாள். மருங்கு வண்டு, வண்டு இருக்கிறதே காவேரிக்கரை ஓரத்தில். மருங்கென்றால் பக்கம். காவேரிக்கரை ஓரம் முழுவதும் இந்த நாட்டில் வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன என்றால் காவேரி கரை ஓரம் முழுவதும் மலர் பொய்கைகள் பூத்து கிடக்கின்றன. அடுத்த பாட்டு பாடுகிறாள், பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருக செய்ய நடந்த எல்லாம் நின் கணவன் நாமவேலின் திறம் கண்டை அறிந்தேன் வாழி காவேரி. வாழி அவந்தன் வளநாடு, காவேரி சொல்லுகிறார், வாழி அவந்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி. காவேரிதான் இந்த நாட்டில் நமக்கு தாய். நாமெல்லாம் அவள் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பிள்ளைகள். அவள்தான் நமக்கு சோறு ஊட்டுகிறாள். அவள்தான் நமக்கு தாயாகவும் தாதியாகவும் இருந்து தாலாட்டி நம்மை வளர்த்தெடுக்கின்றாள். காவேரி தண்ணீர் இல்லாவிட்டால் கன்னி தமிழ்நாடு என்று ஒரு தமிழ்நாட்டை உலகத்தின் வரைபடத்தில் பார்க்க முடியாது. அவள்தான் நமக்கு தாயாகி இருந்து நமக்கு பால் ஊட்டுகின்றாள், பேசுகிறாள் பாருங்கள். வாழி அவந்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உய்க்கும் பேருதவி ஒளியாய் வாழி காவேரி என்று காவேரியிடத்திலே மனு போடுகிறாள். நீ இன்றைக்கு செய்யக்கூடிய உதவியை என்றைக்கும் நிறுத்திவிடாதே காவேரி. எத்தனை ஊழிக்காலங்கள் போனாலும் நீ எங்களுக்கு தாயாக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மாதவி காவேரியிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றாள். ஊழி உய்க்கும் பேர் உதவி ஒளியாது ஒழுகல் உயிர் ஓம்பும் ஆளி ஆழ்வான் பகல் வையோன் அருளை வாழி காவேரி. எல்லாம் இந்த நாட்டில் நீ இப்படி ஊழிக்காலம் முழுவதும் எங்களுக்கு உதவுவது இந்த நாட்டில் அது ஒரு அருளாகத்தான் இருக்கும் என்று இந்த நாட்டிலே அவள் பாடுகிற பாட்டை கேட்டவுடனே கோவலனுக்கு கொதிப்பு வந்து விடுகிறது. காவேரி இந்த நாட்டில் தாயாக இருந்தாள். இன்றைக்கு என்ன நிலைமை காவேரி? நான் காவேரி சிக்கலோ அதில் அரசாங்கம் இன்றைக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்தோ நான் பேச விரும்பவில்லை. பேசினால் அது அரசியலாகிவிடும்.
ஆனாலும் ஒரு கவிஞன் சொன்னான், காவேரியை பார்த்து சொன்னான், அன்றைக்கு உன்னை கடப்பதற்கு ஓடம், இன்றைக்கு உன்னை கடப்பதற்கு செருப்பு என்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு தண்ணி இருந்தது, இன்னைக்கு காவேரியில தண்ணி இல்லை. புதுக்கவிஞன் ஒருவன் பாடுகிறான், காவேரி நீ நலமா, கடிதத்தில் நாங்களெல்லாம் நலம் என்று உன்னிடத்தில் நவிலத்தான் ஆசையடி. நீ இல்லா தமிழகம், நிலவில்லா நீழ்வானம், தாயில்லா வீடு, தமிழில்லாத இசைப்பாடல். காவேரி இல்லாத தமிழ்நாடு எப்படியாம் தாயில்லாத வீடு, தமிழில்லாத இசைப்பாடல். ஆகையினால் இந்த மடல் அவசரமாய் வருகிறது. காவேரி தாகம் எங்களுக்கும் தமிழுக்கும் கூடம்தான், கூடத்தான். என்ன காரணம்? ஏன் வர நீ மறுக்கின்றாய்? உன்னை காணாமல் உளமுருக எழுதுகிறோம். காவேரி தாயே, வான் பொய்த்த போதும் தான் பொய்யாள் என்றாரே, ஏன் பொய்த்தாய் காவேரி? இது சரியா காவேரி? பச்சை பயிர்கருக பகீரண்டு தரை பிளக்க, உச்சி கதிர் உயிரை உறிஞ்சதடி காவேரி. குடமலை கைகாரி கோபம் என்ன? அருளையெல்லாம் அடகு வைத்து விட்டாயா ஆறுயிரே காவேரி? அடகையெல்லாம் அடகு வைத்து, அருளையெல்லாம் அடகு வைத்து விட்டாயா ஆறுயிரே காவேரி? பாலாறு தமிழ்நாட்டில் பாலாராய் போனது போல் மேலும் ஒரு பாலாராய் மெலிவாயோ காவேரி? புனலோடும் தமிழகத்தில் புதிய வரலாறாய் மணலா மணலோட செய்தாயோ மாதரசி காவேரி? புனல் ஓட்டம் நேற்றைக்கு, புனல் ஓட்டம் நேற்றைக்கு, மணல் ஓட்டம் இன்றைக்கு, கனல் ஓட்டம் நாளை என்ற கதை சரியா காவேரி? தஞ்சையெல்லாம் புஞ்சை, தமிழ்நாடு பாலைவனம், பஞ்சையர்கள் நாங்கள், இந்த பழி உனக்கோ காவேரி? தண்ணீரை பாராமல் தவிக்கின்ற தஞ்சை மகள், கண்ணீரால் கடலுப்பு கூடுதடி காவேரி. பிறந்த இடம் போதுமென்னும் பெண்ணானி, மங்கையிற்கு சிறந்த இடம் புகுந்த இடம் தெரியாதா காவேரி? தாய் வீட்டுக்கே பெண்கள் தனி உடமை என சொன்னால் சேயுண்டோ? ஆண்கள் என்ன செய்வார்கள் காவேரி? இமயமலை என் தண்ணீர் எனக்குத்தான் சொந்தம் என சொன்னால் சமவெளிகள் நிலை என்ன? சகாராவா காவேரி? நதிக்கு விலங்கிட்டு நடுவெளியில் சிறை வைத்தால் குதிக்கும் இயல்பு குறைந்துடுமா காவேரி? நதிக்கு விலங்கிட்டு, நதிக்கு விலங்கிட்டு நடுவெளியில் சிறை வைத்தால் குதிக்கும் இயல்பு குறைந்து விடுமா காவேரி? ஓடினால் ஓடை, உட்கார்ந்தால் நீ குட்டை, பாடி வர வேண்டாமா பறந்து வா காவேரி? கண்ணகிக்கு பாலூட்டி காவியத்தை வளர்த்தவளே, பெண்ணுரிமை நிலைநாட்டு பெருகி வா காவேரி. காற்றுக்கு கைவிலங்கிட்டு, காற்றுக்கு கைவிலங்கு போட்டவர்கள் கிடையாது, ஆற்றுக்கும் அப்படித்தான். அடக்குமுறை பலிக்காது, மண்ணின் தகிப்புக்கும் மக்கள் கொண்ட தவிப்புக்கும் நீயே பதிலாய் நேரில் வர வேண்டுமடி காவேரி. இப்படி உன்னை மறந்தறியாத மூத்த தமிழ் மக்கள் என்று ஒரு கவிஞன் இன்றைக்கு கவிதை எழுதுகிறான். ஊழி உய்க்கும் பேர் உதவி, ஊழி உய்க்கும் பேர் உதவி, நீ உத ஊழி காலம் போனாலும் இந்த நாட்டிலே நீ எங்களுக்கு உதவ வேண்டும் என்று பாடுகிறாள். இந்த பாட்டை பாடியவுடன் இதுல என்ன என்ன நயம்? இதுல கோவலனுக்கு இதுல எங்கே ஆத்திரம் வருகிறது? மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையற்கன் விழித்தொல்வி நடந்தாய் வாழி காவேரி. விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன். ஒரு பெண், பெருமையுள்ள பெண் வீட்டில் இருந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, கணவன் தெருவில் நடந்து போகும் பொழுது நிமிர்ந்து போவான். ஒருவன் தெருவில் நிமிர்ந்து போகிறான், பெருமிதத்தோடு போகிறான், தலை நிமிர்ந்து போகிறான். யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டிலே பெருமிதத்தோடு ஒருவன் தெருவில் நடந்து போகிறான் என்றால் வள்ளுவன் சொல்லுகிறான், அவன் வீட்டில் அவனுக்கு ஒரு அற்புதமான மனைவி கிடைத்திருக்கிறாள். புகழ் புரிந்த இல்லிலூர்க்கு இல்லை, தம்மை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இது கணவனுக்கு மட்டும்தானா, மனைவிக்கு வேண்டாமா? தன்னுடைய கணவன் ஒழுக்கம் உள்ளவன், தன்னுடைய கணவன் யோக்கியமானவன், தன்னுடைய கணவன் அடுத்த வீட்டை எட்டி பார்க்காதவன், தன்னுடைய கணவன் அடுத்த பெண்களை அபகரித்துக் கொள்ளாதவன், தன்னுடைய கணவன் அடுத்த பெண்களின் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாத பெருந்தன்மை உள்ளவன், அப்படி ஒரு கணவன் எனக்கு கிடைத்தான் என்று சொல்லக்கூடிய பெருமை ஒரு பெண்ணுக்கும் இருக்குமானால் ஆணுக்கு இருக்கக்கூடிய அதே பெருமிதம் ஒரு பெண்ணுக்கும் வந்துவிடும். கற்பு என்று சொல்ல வந்தால் அது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்ன பாரதி மாதிரி இந்த நாட்டில் காவேரி இப்படி பெருமையாக நடந்து போகிறாள் என்றால் அவளை இந்த நாட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய சோழ மன்னன் அவன்தான், அவனுடைய பெருமிதம் தான் காவேரி.
காவேரி இப்படி பாய்ந்து புறப்பட்டு போவதற்கு சோழ மன்னன் தான் காரணம். ஆகவே இந்த நாட்டில் சோழ மன்னனுடைய செங்கோல் வளையாமைதான் இந்த நாட்டில் காவேரி பெருமிதமாக ஓடுவதற்கு காரணம். இங்கே என்னுடைய மனக்கு மனக்கவலை வந்திருக்கிறது என்றால், கண ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணை இந்த நாட்டிலே நேசிக்கக்கூடிய கோவலன் எனக்கு காதலனாக கிடைத்தான் என்று சொல்லக்கூடிய குறிப்பை காவேரியின் மீது வைத்து யாழிசையை கையிலே வாங்கி இந்த நாட்டில் எனக்கும் ஒரு குறிப்பு உண்டு என்று பாடத் தொடங்கிய உடனே கோவலனுக்கு ஆத்திரம் வந்து போவோம்னு சொல்லிட்டான். சண்டை வந்து விட்டது. மண்ணும் ஒரு குறிப்புண்டு. மாதவி இந்த பாட்டு பாடிய உடனே அதைத்தான் இந்த ஊழிலே யாழின் மீது ஊழை வைத்து இந்த நாட்டில் இளங்கோவளைகள் இதை சிறப்பாக செய்கின்றான். ஒரு பெரிய சண்டை, சச்சரவு, தெரிச்சண்டை, வீதி சண்டை, நாலு பேர் வந்து நடுவழியிலே போட்டு தகராறு போடுகிற சண்டை எதுவும் இல்லை. தமிழர்களினுடைய கலாச்சாரம், இசை, இயல், நாடகம் இவற்றை மையமாக வைத்த வாழ்க்கையில இசையிலேயே அவர்கள் இசைப்பட வாழ முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கிவிட்டு கோவலன் சொல்கிறான், நேரம் ஆயிடுச்சு போயிருவோம்னு சொல்றான். போய்விடுவோம் என்று பன்மையில் தான் பேசுகிறான், ஒருமையில சொல்லல. அப்ப மாதவியையும் அழைத்து கொண்டு போவான், என்னையும் இவன் அழைத்து கொண்டு போவான், இந்த இடத்தில இருந்து போய்விடுவோம் என்று கோவலன் சொல்லுகிறான், என்னையும் அழைத்து கொண்டு போவான் என்றுதான் எதிர்பார்த்திருக்கிறாள் மாதவி. ஆனால் போவோம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த இடத்தில இருந்து எழுந்து விட்டான். யார்? கோவலன். எந்த மாதவியிடத்திலே மையல் கொண்டிருந்தானோ, எந்த கண்ணகியை மறந்து மாதவியே தஞ்சம் என்று இருந்தானோ, எல்லாவிதமான இன்பத்தையும் இந்த நாட்டிலே அனுபவிப்பதற்கு ஏற்றபடி இந்த நாட்டில் மாதவி என்று கருதி இருந்தானோ, எந்த மாதவி கடலாடு காதைக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அவளை அழைத்துக் கொண்டு ஒரு கோவர் கழுதையிலே அவனும் இன்னொரு வண்டியிலே அவளும் ஏறி போனார்களோ, அவர்களினுடைய வாழ்க்கையிலே இடி வந்து விழுந்தது மாதிரி இந்த நாட்டில் யாழை வைத்து காணல் வரி பாட்டு பாடுகிற பொழுது அவர்களுடைய காதல் அங்கே தொலைந்து விடுகிறது. என்ன ஆகிறது? முடிந்து போயிட்டு புறப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். இப்பொழுது என்ன ஆயிற்று? காணல் வரி பாட்டு முடிந்தவுடனே இளங்கோவடிகள் இளவேனில் வேனிற் காதை என்று பாடுகிறார். வேனில் காதை வருகிறது. இருக்கும் காலங்களிலே மனதிற்கு ஏற்ற காலம் இந்த நாட்டில் வேனில் காலம்தான், இளவேனில் காலம் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் இப்பொழுது சில பேர் தன்னுடைய பெயரை கூட இளவேனில் என்று மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள். காலங்களில் சிறந்த காலம் இந்த நாட்டில் இளவேனில் காலம். இளவேனில் காலம் வந்துவிடுகிறது. இன் இளவேனில் வந்தனன் என்று பேசுகிறான் இளங்கோவடிகள். இளவேனில் காலத்தை போல ஒரு காலத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த காலத்தை பற்றி ஓமை கவிஞர் சுரதா சொல்லுகிறார், செந்தி போன்ற சிறந்த மாந்தளிரை குயிலின் கூட்டம் கோதி கோதி குரடுவாய் திறந்தே கூவி கூவி இசைய முதலிக்கும் இளவேனிற் காலம் வந்துவிட்டது. திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய நாயனாரை, மகேந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய சமண சமயத்தை அவன் சார்ந்து தீர வேண்டும் என்று ஒரு குறிப்பை அவனுக்கு தெரிவித்து, அவன் வர முடியாது, சமண சமயத்தை நான் சார முடியாது, சாகர வரையிலும் நான் சைவத்தில் இருந்துதான் சாவேன் என்று வைராக்கியமாக இருக்கின்றான் இந்த நாட்டில் திருநாவுக்கரசர் என்ற அப்பர். திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லக்கூடிய வைராக்கியத்தை தகர்ப்பதற்கு மன்னவன் என்ன செய்கிறான்? மகேந்திரவர்ம பல்லவன் அவரை கைது செய்கிறான். திருநாவுக்கரசரை கைது செய்து அவரை கல்லிலே வைத்து கட்டி கடலிலே தூக்கி போட்டான். வைராக்கியம் போய்விடும் என்று கருதினால் கற்றுணை பூட்டி என்னை ஓர் கடலில் பாய்ச்சிடும், நற்றுணையாவது நமசிவாயமே என்று கல்லிலே கட்டப்பட்டிருந்த கயிறு அறுத்து கொண்டு கரையிலே வந்து நின்று சிரித்தான். அதே திருநாவுக்கரசர் கல்லிலே வைத்து கட்டி கடலிலே தூக்கி போட்ட பொழுது இவன் இப்படியா சொன்னான், அப்படி என்றால் இவரை சுண்ணாம்பு நீற்றறையிலே போடுங்கள் என்று மன்னவன் உத்தரவு போட்டான். சுண்ணாம்பு நீற்றறையிலே போட்டு விட்டார்கள் திருநாவுக்கரசரை. இளவேனில் காலம் என்றால் என்ன? திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு நீற்றறையிலே போட்டால் சுண்ணாம்பு நீற்றறையிலே இவன் கொதித்து உடம்பெல்லாம் கொப்பளமாகி புண்ணாகி வேதனையும் தகிப்பும் தாங்கிக் கொள்ள முடியாமல் மகேந்திரவல்லவனுக்கு சரணம் சொல்லி அவன் சமணத்தை சார்ந்து விடுவான் என்பது இந்த நாட்டில் மன்னவனுடைய நம்பிக்கை. தண்டனையிலும் கொடுமையான தண்டனை அதுதான். கல்லில தூக்கி கட்டி போட்ட பிறகும் இந்த நாட்டில் வைராக்கியத்தை இழக்காத திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனாரை சுண்ணாம்பு நீற்றறையில தூக்கி போட்டார். போட்ட உடனே அவர் பாடுகிறார், சுண்ணாம்பு நீற்றர் அவனுக்கு எப்படி இருந்துதான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும்
வீங்கிழ வேனிலும் என்கிறார். காலத்தில் நல்ல காலம், இளவேனில் காலம், மனதிற்கு மகிழ்ச்சியையும் இதயத்திற்கு நிறைவையும் உடலுக்கு ஒரு கிளுகிழுப்பையும் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கான ஒரு உற்சாகத்தையும் தருகிற இளவேனில் காலம் வந்துவிட்டது. சுண்ணாம்பு நீற்றரை நீ போட்டாலும் எனக்கு இளவேநீர் காலம் போல இருக்கிறது என்று அப்பர் பெருமான் பாடுகின்றார். அப்படிப்பட்ட இளவேநீர் காலம் வந்துவிட்டது. இன் இளவேனில் வந்தனன் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இந்த இளவேநீர் காலத்தில் குயில்கள் கூவின. மன்மத சேனையிலே சேர்ந்துள்ள மகளிர் அனைவரும் அலங்காரம் செய்து கொண்டு ஆயுத்தம் ஆகுங்கள் என்னும் அறிவிப்பாக அந்த குயிலோசை அமைந்தது. காணல் வரி பாடலால் கோவலன் பிரிந்து சென்ற பின்பு தனியே வீடு திரும்பிய மாதவி வானளாவிய தன் மேல் மாடியில் அமைந்த வேநீர் காலத்திற்குரிய அந்த மாடியில போய் உட்கார்ந்திருக்கிறாள். இவன் பிரிஞ்சு போயிட்டான், இவன் ஒரு வண்டியில ஏறி போயிட்டான், வேலைக்காரர்களோட போயிட்டான், மாதவிக்கு வேற வழி தெரியல, இன்னொரு வண்டியில ஏறி இவன் தன் வீட்டுக்கு புறப்பட்டாள். வேனில் காலம் தன்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த காலம், அந்த வேனில் காலத்துல கணவன் கையில் இல்ல. மாடிப்படியில மாடியில போய் உட்கார்ந்து கொண்டு மனம் கசிந்து ஏங்குகின்றாள். யாழை வைத்து இசைக்கின்றாள். யாழை வைத்து இசைத்துட்டா துன்பம் போய்விடும். அந்த யாழை வைத்து இசைக்கிற பொழுது மனதில் இருக்கக்கூடிய சுமையெல்லாம் குறைந்து விடும். இசைக்கு அந்த ஆற்றல் எப்போதும் உண்டு. ஒரு மனிதன் அளவில்லாத துன்பத்தில் இருந்தால், அவன் இசைக்கு மயங்கக்கூடிய மனிதனாக இருந்தால், அவன் மனதில் இருக்கக்கூடிய கனமெல்லாம் குறைந்து விடும். யாழை வைத்து இசைச்சு பார்த்தா துன்பம் போகல. ஒரு பாட்டு பாடுனா அவனுடைய நினைவு போகல. இன்னொரு பாட்டு பாடி பார்த்தாள், கோவலன் நினைவு போகல. இன்னொரு வகையான இசைப்பாட்டு எடுத்து பாடி பார்த்தாள், அவன் நினைவு போகல. வருத்தமாக இருக்கிறது, கோவலன் இல்ல. உடனே தன்னுடைய தோழி வசந்த மாலையை கூப்பிட்டா, நான் ஒரு லெட்டர் தர்றேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ கோவலன் குடுன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாள். உலகத்திலேயே இதுதான் முதல் கடிதம். கடிதம் நிறைய பேர் எழுதியிருப்பான், ஆனா இந்த கடிதம் தான் நம்முடைய இலக்கியத்தில் முதல் கடிதமாக நம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடிதம் எழுதுவதற்கு அவள் எதை பயன்படுத்தினாள்னு சொன்னா, பேனாவும் தாளும் கிடையாது. தாளம்பூருக்கு பாருங்கள், தாளை மடல் நல்ல மலர்ந்து எல்லா விதமான மலர்களையும் கட்டி இருக்கக்கூடிய மாலையில இருந்து தாளம்பூவை எடுத்துட்டார். தாளம்பூவை எடுத்து அதுதான் எழுதுவதற்கு தாளாக பயன்படுத்துகிறாள். பிச்சிப்பூ என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். நான் சிலப்பதிகாரத்தை படித்த பிறகு நான் தெரிகிறேன், அதுவாகத்தான் இருக்கும். பித்திகை என்று சொல்லக்கூடிய மொட்டை எடுத்து வைத்து தாளம்பூவிலே செம்பஞ்சு குழம்புல பித்திகையை முக்கி தாளம்பூவிலே கடிதம் எழுதி அந்த கடிதத்தை மடித்து கோவலனிடத்தில் கொண்டு கொடுத்து, நீ அவனை உடனடியாக அழைத்து கொண்டு வா என்று தன் தோழியிடத்திலே சொல்லி அனுப்புகின்றாள் மாதவி. கடிதத்தில் அவன் என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னா, இது மாதிரி கடிதம் கிடையாது, ஏனென்றால் தாளம்பூ மணம், அந்த எழுதுகிற பேனாவாக பித்திகை என்பதும் மணம், இந்த தாளம்பூவும் பித்திகையும் இருந்தது பாருங்கள் மலர் மாலை உரை, அதுவும் மணம், எல்லா இடத்திலும் வாசம், எல்லாம் மனம் நிறைந்த மடல், மனம் நிறைந்த மடலை எடுத்து மாதவி எழுதுகின்றாள். இந்த கடிதத்தை கோவலனிடத்தில் கொடுத்தா கோவலன் கொஞ்சம் திரும்பி வந்து விடுவான், திரும்பி தன் பக்கம் வந்து விடுவாள் என்பது அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த மடலை அவள் எழுதுகிறாள், வசந்த மாலையிட்டு கொடுத்து அனுப்புகிறாள். அதில் அவள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், உலகத்தில் நிலை பெற்று வாழுகின்ற உயிர்கள் அனைத்தும் தத்தம் துணையோடு சேர்ந்து இன்பமடைய செய்யக்கூடியவன் இந்த இளவேனில் தான், இளவேனிற் காலம்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளவேனிலுக்கு நியாயம் இல்லை, அநியாயத்தை தான் செய்கிறது. இளவேனில் தான் இந்த நாட்டில் அநியாயத்தை செய்கிறது என்றால், நிலாவாவது இந்த நாட்டில் நியாயமாக நிலா காலத்திலாவது நியாயம் நடைபெறுகிறதா என்றால், நிலா காலமும் இந்த நாட்டில் எனக்கு நியாயத்தை வழங்கவில்லை, இளவேனில் காலத்திலும் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நிலா காலத்திலும் என்னுடைய நெஞ்சுக்கு நிம்மதி இல்லை, ஆகவே நிலாவும் இளவேனில் காலமும் கோட்டம் பெற்றுவிட்டார்கள், என்னுடைய குறிப்பறியாமல் எனக்கு அநியாயத்தை மட்டுமே இழைத்திருக்கிறார்கள், ஆகவே இளவேனிலும் நிலாவும் எனக்கு இந்த நாட்டில் தோதாக ஒத்துழைக்காவிட்டால் நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், அவர்களுக்கு உரிய தண்டனையை மன்மதன் வழங்குவான், மன்மதன் அவர்களுக்கு தண்டனையை வழங்குவான், திரும்பி வர முடியாமல் என்னை தூர தேசத்திலே தள்ளிவிட்டது மாதிரி என்னை தொலைத்து விட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய கோவலனுக்கு அவள் எச்சரிக்கை விடுக்கின்றாள். உன்னுடைய உயிரை மன்மதன் கவர்ந்து விடுவான்,
இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு உடனடியாக வந்து சேருங்கள். உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். எனக்கு நீ துன்பம் அளிக்கிறது இளவேநீர் காலம். நிலாக்காலம் எனக்கு துன்பம் தருகிறது. மன்மதன் உன் உயிரை எடுத்து விடுவான். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. எங்கள் மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி கோவலண்ட வசந்த மாலையிட்ட கொடுத்து விட்டுட்டார். கூலவாணிகர்கள் என்று சொல்லக்கூடிய கூலம் இருக்கக்கூடிய தெரு, தானியம் இருக்கக்கூடிய தெருவில் கோவலன் இருக்கான். தேடி தேடி போய் பார்த்துட்டா. வசந்த மாலை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்துட்டா. இந்த கடிதத்தை வாங்கி அவன் படிக்கிறான். அதை படித்த பிறகு வாங்கலை, வாங்க மாட்டேன்னு சொல்றான். வாங்குங்கள் வாங்குங்கள் என்று வசந்த மாலை வற்புறுத்துகிறாள். அவன் சொன்னான், அவன் எவ்வளவு பெரிய நடிகைன்னு எனக்கு தெரியாதா, எத்தனை நாடகம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாதா, அவள் நடத்திய நாடகத்தை நான் மறந்துட்டேன் அவன் நினைச்சிட்டு இருக்காளா, அவளுடைய நாடகத்தில் இதுவும் ஒரு காட்சி, நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய கடிதமும் அவள் எழுதியிருக்கக்கூடிய நாடகத்தில் ஒரு காட்சி. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் கண்ணகியின் சிலை அகற்றப்பட்ட காலகட்டத்திலே கண்ணகிக்காக குரல் கொடுத்தவர்களை இந்த நாட்டிலே கொச்சைப்படுத்துவதற்கு சில பேர் இந்த நாட்டில் சொன்னார்கள். கண்ணகியை பற்றி கவலைப்படுகிறவர்களுக்கு, கண்ணகியை பற்றி இந்த நாட்டிலே பேசுகிற மாதவி பரம்பரைக்கு எச்சரிக்கை என்று இந்த நாட்டில் போஸ்டர் ஒட்டினார்கள். அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள், கண்ணகி இந்த நாட்டிலே உத்தமமானவள், உயர்ந்தவள் என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற அதே நேரத்திலே மாதவியை கீழ்த்தரமானவள், மாதவி இந்த நாட்டில் கேவலமானவள் என்று இந்த நாட்டிலே சித்தரித்து மாதவி பரம்பரைக்கு காரனுக்கு இதுல என்ன யோக்கியதை இருக்கிறது என்று எழுதினார்களே. நான் கேட்கிறேன், மாதவி எவ்வளவு மகத்தானவள், அவள் விரும்பியிருந்தால் கோவலனை பார்ப்பதற்கு உடனே போயிருக்கலாம், நாலு பேரிடத்தில் நியாயம் கேட்டிருக்கலாம், தலைக்கோலை இந்த நாட்டில் எனக்கு மன்னவன் தந்தான், மன்னவனிடத்திலே மாதவி புகார் கொடுத்திருக்கலாம், யார் தலைக்கோல் பட்டம் தந்தது, மணிமுடி தரித்திருந்த மன்னவன், 1008 பொன் களஞ்சி பரிசு தந்தது யார், மணிமுடி தரித்திருந்த சோழ மன்னவன், அவளுக்கு ஆபத்து வந்துவிட்டது, ஊரறிய உலகறிய இந்த நாட்டில் பட்டப்பகலில் இந்த மாலையை விலை கொடுத்து வாங்கியவன் கோவலன், ஆகவே அவளுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதென்றால் மாதவி இந்த நாட்டில் அவள் பொங்கி எழுந்திருந்தால் மன்னவனுடைய சன்னிதானத்தில் போய் பட்டப்பகலில் நீ தந்த 1008 பொன் களஞ்சி மாலையை விலைக்கு வாங்கி என்னை இந்த நாட்டில் மறைவியாக அடைந்த இந்த கோவலன் என்னை விட்டு போய்விட்டான், மன்னவனே எனக்கு நீதி வழங்கென்று கண்ணகி நீதி கேட்டதைப் போல மாதவியும் நீதி கேட்டிருப்பதற்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டில் சரியா சரியோ தவறோ தமிழ்கற்றுணர்ந்த பேராசிரியர்கள் கூட இந்த நாட்டில் திரும்ப திரும்ப ஒரு தவறு செய்கிறார்கள். கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று ஒரு தலைப்பை போட்டு தமிழ்கற்றுணர்ந்த ஒரு பேராசிரியர் நடுவராக இருந்து தமிழ்நாட்டின் வீதிகளில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. நான் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பெருமக்களை சொல்கிறேன், இப்படிப்பட்ட தலைப்புகளிலே விவாதம் செய்து கண்ணகியை போற்றுவதைப் போல மாதவியை இழிவுபடுத்துவதோ, மாதவியை வணங்குவதைப் போல கண்ணகியை இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தையோ தமிழ்நாட்டு பட்டிமன்றங்களிலே செய்து தமிழ்நாட்டு பட்டிமன்றத்தில் தமிழ்கொலையை தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த சிலப்பதிகார வேள்வி நடைபெறுகிற இந்த நேரத்தில் பேராசிரியர் பெருமக்களை நான் வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். மாதவி மாற்றுக்குறையாத பொன்னவள், எந்த இடத்திலும் மாதவியை குறைத்து பார்ப்பதற்கு சிலப்பதிகாரத்தில் இடமில்லை. இந்த நாட்டில் மாதவி அன்றைக்கு விரும்பியிருந்தால் மாதவியும் பொங்கி இருக்கலாம். கடிதம் தான் எழுதுனா, ஒரு கடிதம் எழுதி வசந்த மாலையிட்ட கொடுத்து அனுப்புனா. கோவலன் வாங்கல, நடிக்கிறா, எத்தனை நாடகம் இவள் நடித்திருக்கிறாள் என்று அவன் அதை ஏறெடுத்து பார்க்காமல் கடிதத்தை அவள்கிட்ட திருப்பி கொடுத்துடுறான். கவலையோடு வருகிறாள் வசந்த மாலை மாதவீட்டை வந்து தகவல் சொல்றதுக்கு. ஒரு ஜனநாயக உணர்ச்சி கூட இல்லாம கோவலன் நடந்துகிட்டான். வாங்கி படிச்சிருக்கலாம், என்னன்னு கேட்டிருக்கலாம், அதுதான் ஊழ்வினை ஆயிடுத்து. ஊழ்வினையை பற்றி பேசுவதற்குத்தானே இளங்கோவடிகள் வருகிறார்கள். இல்லைன்னா இப்படி ஆளை வைத்து இப்படி ஒரு பாட்டை பாடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாடியிருந்தா இவனாவது விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ரெண்டு பேருக்கு இல்லாமல் போயிற்று. குடும்பம் என்கிற சகடத்தை நடத்துகிற பொழுது ஒருவன் விட்டு கொடுத்துடணும். கோபம் இருக்கத்தான் செய்யும், மனைவிக்கும் கணவனுக்கும் மனஸ்தாபம் வரத்தான் செய்யும். எங்கேயோ இருக்கிறேன், நான் 10 நாள் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்,
தினசரி காலையில வீட்டுக்கு பேசிடுறேன். என்னுடைய பாதி நாட்கள் அல்ல, முக்கால் பகுதி நாட்கள் இப்படி வெளியூர்லேயே கழிந்து விடுகிறது. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. கணவன் மனைவியோடு என் பக்கத்து வீட்டில் அண்ணன் தம்பி எல்லா சுற்றமும் இருக்கு. என் மனைவியின் பக்கத்தில் இருப்பதற்கு எனக்கு முடியல. ஆனால் என் மனைவி இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவம் உள்ளவளாக இருக்கிறாள். வீட்டுக்கு போகிற பொழுது நாம் அவள் மகிழ்ச்சி அடையும்படியாக இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் அங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதே, இந்த தேர்தல் அரசியல் இதில் ஏற்படக்கூடிய டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் புகுத்திட்டேன்னா என்ன ஆகும்? இல்லறம் நொறுங்கிடும். நானே இந்த நாட்டில் நாகரிகமாக நடந்து கொள்ள முயலில்னா என்ன ஆயிடும்? வீடு இந்த நாட்டில் போர்க்களமாகிவிடும். ஏன்னா நான் இல்லாத பெண்களுக்கு இந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பெண்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்கிறார்கள். ஆண்கள் இந்த நாட்டில் பொறுப்புணர்ச்சியோட நடந்து கொள்ளணும். கோவலன் பேரில் தானே குற்றம் இருக்கிறது. காப்பிய போக்கில் கோவலனை கூட குற்றவாளியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இன்னும் நாம் 6 நாள் பேச வேண்டியது இருக்கிறது. போக போக கோவலன் கேரக்டர் எப்படியெல்லாம் வருகிறது, அவனும் நல்லவனாகத்தான் இருந்திருக்கிறான். ஊழ்வினை, ஊழ்வினையை ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே இந்த நாட்டில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று பேசுவதற்கு வலிந்து வந்த காவியம், ஒருவன் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய பரிகாரத்தை அவன் வாழுகிற காலத்தில் அவன் அனுபவித்து தீருவான் என்பதை நிலைநிறுத்த வந்த காப்பியம் தான் இந்த காப்பியம். இதை விதி நூல்னு சொன்னான். ஒருத்தன் ஒரு பாவம் செய்தால் அதை அவன் அனுபவிச்சு தீரணும் அப்படி என்பதை இந்த நாட்டில் திரும்ப திரும்ப பேசுகிறான். வள்ளுவரும் சொல்லுகிறார், பகுத்தறிவென்று என்றதான் நாம் வலிந்து பேசினாலும் முற்பகல் ஒருவன் தவறு செய்தால் பிற்பகல் இன்னா தானே விளையும் என்று இந்த நாட்டில் வலியுறுத்தி பேசுகிறார். ஒருத்தன் சொன்னா, நான் சும்மா இருக்கேன், என் மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கா, மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கா, வீட்டில் சும்மா இருக்கேன், மகிழ்ச்சியாக ஒரு பெண்ணோட இருக்க வேண்டும் என்று என் மனசு துடிக்குது, நான் என்ன செய்யறதுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உனக்கு வழி தெரியலையா, நீ எதுக்கு என்ன பண்ணு, நீ இந்த நாட்டில் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நில்லு, சாயங்காலம் ட்ரெயின் வந்து நிற்கும், அப்ப இந்த நாட்டில் மாலையில வேலை முடித்து விட்டு வருகிற ஆயிரக்கணக்கான பெண்கள் வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், நீ அதுல போய் சிரிச்சுக்கிட்டே நில்லு, சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு ஏதாவது பெண்ணுகிட்ட லிஃப்ட் வேணுமான்னு கேளு, லிஃப்ட் வேணும்னு சொல்லி ஒரு பெண் உன் பின்னாடி ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான்னா உன்னோடு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவள் ஒப்புக்கொள்ளுகிறாள்னு அர்த்தம். ஏறி உட்கார்ந்துக்கோ, அவளை அழைச்சிட்டு போய் உன் வீட்டில் கூட்டிட்டு போய், இல்லைன்னா அவளுக்கு வீட்டில் கூட்டிட்டு போய் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியா இருந்துக்கோன்னு ஒருதான் வழிகாட்டினான். இப்படி காட்டப்படாது வழி. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நில்லு, வேலைக்கு போகிற பெண்கள் வருவார்கள், லிப்ட் வேணுமான்னு கேளு, ஏதாவது பெண் அதற்கு ஒப்புக்கொண்டான்னு அவளை ஏறி உட்கார வச்சுட்டு அவளை வீட்டில் கொண்டு போய் அனுபவிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகாம என்ன செய்துட்டான், சிந்தாதிரிப்பேட்டை ஸ்டேஷன்லயே நின்னுட்டான். ட்ரெயின் வந்துடுச்சு, நிறைய பெண்கள் இறங்கினாங்க, யாருக்காவது லிப்ட் வேணுமா அப்படின்னு அப்படின்னு நின்று ஒரு மாதிரி ஜாடையில் நின்று கேட்டான், எங்க போறீங்கன்னு கேட்டான். இவன் சொன்ன இவன் சொன்னான், நானா எங்க போறேன்னா கேக்குறீங்க, அடையாறு போறேன், உங்களை கொண்டு விடணுமா அப்படின்னு கேட்டான். ஆமா, என்ன கொஞ்சம் கொண்டு விட்டா வசதியா இருக்கும்னா ஏறி உட்கார்ந்துட்டான். ரெண்டு பேரும் போயிட்டாங்க. எந்த ஊரு என்ன ஊருன்னு எல்லாம் ரெண்டு பேரும் பேசி வாங்கல, வீட்டில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வாங்க போகலாமே அப்படின்னு வீட்டில் போயாச்சு. காஃபி குடிச்சாச்சு, எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதான் எல்லாம் குடிச்சிருவாங்களே. அப்போ திடீர்னு வந்து ஒருதான் கதவை தட்டுறான். கதவை தட்டுனா யாருன்னா, இவனை எவன் வழி காட்டினானோ அவன் வந்து கதவை தட்டுறான். அவன் என்ன சொன்னா, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் நில்லுன்னான். இவன் எங்க நின்னுட்டான், சேப்பாக்கம் ஸ்டேஷன்லயே நின்னுட்டான். எவன் ஒருவன் இந்த நாட்டில் நீ போய் நில்லு, உனக்கு ஒரு இப்படி ஒரு லிப்ட் கிடைக்கும், அதை பயன்படுத்தி கொள்னு சொன்னான் பாருங்க, அவன் வீட்டிலேயே கதை கந்தலாய் போச்சு. இப்ப இளங்கோவடிகளுக்கு என்ன, கதை போக்கு திசை திரும்பாம இருக்கணும், கதை போக்கு இவர்களுக்குள்ள பிரிவு வந்தாகணும். காப்பியத்தினுடைய திருப்பு முனையே இந்த நாட்டில் காணல் வரிதான். காணல் வரி பாட்டு யாழை வைத்து, அதுதான் இந்த சிலப்பதிகாரத்தின் பெருமையே. கருவிகள், இசைக்கருவிகள், கருவிகளை வைத்தே காப்பியம் இயங்குகிறது. காலில சிலம்பு, அதுவும் ஒரு கருவிதான், காலில போடுகிற ஒரு கருவி. கையில வைத்திருப்பது யாழ், இது ஒரு கருவி. காப்பிய பாத்திரங்களை காட்டிலும் இந்த நாட்டில் கருவிகள் பேசுகின்றன. உலகத்திலேயே எந்த மொழி இலக்கியத்திலும் இப்படி கருவிகளை மையமாக வைத்துக் கொண்டு ஒரு கதைப்போக்கை மாற்றக்கூடிய சரித்திரம் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை. இளங்கோவடிகள் மட்டும்தான் அதை செய்து காட்டுகிறார்.
ஆகவே சிலம்பை மையமாக வைத்து பேசப்பட்ட சிலப்பதிகாரத்தில் யாழின் மீது ஊளை திணித்து அந்த யாழை வைத்து இசைத்ததன் மூலம் விடுதலறியா விரிப்பனாக இருந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் இடைவேளை இல்லாத இடைவேளை நிரம்பிய பிரிவுகள் ஏற்பட்டு வசந்த மாலை கடிதத்தை வாங்கவில்லை வரமாட்டான் போல் தெரிகிறது என்ற தகவலை கோவலனிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றாள். அப்பமும் அவன் நம்புறான். அப்ப இவன் அவ்வளவு மகிழ்ச்சியா அவள்கிட்ட இருந்திருக்கான். அப்படி அவள்கிட்ட அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்திருக்கிறான். இல்லைன்னா இப்படி அவ நம்ப மாட்டா. அவ சொன்னா மாலை வாரான் ஆயினும் காலை காண்குவோம், சாயங்காலம் வரலன்னாலும் நாளைக்கு வந்துருவான், நாளைக்கு காலையில வந்துருவான். அவளுக்கு வருத்தம். வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் பாருங்க, அதான் இந்த சொற்றொடர். மாலை வாரார் ஆயினும் மாநிலை காலை காண்குதும், காலை காண்குதும் என்னது? காலை நான் பார்த்துருவேன், காலையில வந்துருவான், காலையில நான் சந்திச்சிருவேன் அப்படின்னு சொல்லல. தோழி மாதவிக்கு ஏற்பட்ட அந்த சோகம், தோழி மாதவிக்கு ஏற்பட்ட அந்த வேதனை, தோழி மாதவிக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட இன்னல், இந்த இன்னலை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாதவளாகத்தான் அவளுடைய உயிர் தோழியும் இருக்கிறாள். உயிர் தோழி உடன்பிரவா சகோதரின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையாகிவிடும். உயிர் தோழி, உயிர் தோழியாக இருக்கிறாள். அவளுக்கு இந்த வருத்தம் இருக்கு, அவளுக்கும் இருந்த சங்கடம் இருக்கு. தோழியோளாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோகம் வந்து சூழ்ந்து கொண்டது. அவ சொல்லுகிறா, நீ வருத்தப்படாத, நீ சங்கடப்படாத, எந்த வேதனையும் உனக்கு வரப்படாது. அவன் இன்னைக்கு வரலன்னு நினைச்சுக்கிட்டு நீயும் சஞ்சலத்தில் இருந்துடாத. மாலை வரலன்னாலும் நாளைக்கு காலையில வருவார், நம்ம ரெண்டு பேரும் அவரை சந்திப்போம் அப்படின்னு தோழியையும் இசைத்துத்தான் இந்த நாட்டில் மாதவி பேசுகின்றாள். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த நாட்டிலே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, இசைந்து வாழுகின்ற வாழ்க்கையை இளங்கோவடிகள் வற்புறுத்துகிறாய் என்பதற்கு இது சாட்சி. அவன் காத்துட்டு இருக்கான், நாளைக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லி மாதவி நம்பிட்டு இருக்கிறார். இவன் தான் கடிதத்தை வாங்கல, இவன் கூலவாணிகன் தெருவில் இருக்கான், அங்கத்தான் அனுபவிப்பதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கிறது. இவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க இவளுக்கு கண்ணும் துடிக்குது, இவளுக்கு கண்ணும் துடிக்குது. மாதவியும் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணகியும் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த நாட்டில் ஒரு மனிதன் கொஞ்சம் இந்த நாட்டில் தவறிழைத்து விட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளவு பெரிய வருத்தத்தை தருகின்றன என்பதற்கு இந்த பாட்டும் இந்த காணல் வரியும் இந்த நாட்டில் உலகத்திற்கு இன்றைக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வாழ்க்கை என்பது நிறையோடு வாழுகிற வாழ்க்கை தான் இந்த நாட்டில் வாழ்க்கை. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நெறி பிறந்து விட்டாலும் இந்த நாட்டில் சிக்கல் வந்து விடுகிறது. ஆகவே இந்த நாட்டிலே சிக்கல் வந்து விட்டது வாழ்க்கையில. கண்ணகி அழுது கொண்டிருக்கின்றாள், மாதவி அழுது கொண்டிருக்கின்றாள். மாலை வராவிட்டாலும் நாளைக்கு காலைக்கு வருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்டிலே மாதவி காத்திருக்கிறாள். வருவானா வரமாட்டானா என்பது நாளைக்கு நாம் பார்க்க போவது கனாத்திரம் உரைத்த காதை.